Assalamualaikum. Welcome to Samiga's Kitchen. Ini nammoda Samiga's Kitchen la oru superana chicken pulao recipe da paaka porom. Indha pulao vandu kaaramla adhigama illama mildana spices use panni eppadi romba tasty-a seiyalam solittu vaanga video ku la poi paakalam. First vandu indha chicken pulao seiyradhukku theviyana spices ella eduthukalam. Rendu bay leaf eduthukonga. அதுக்கப்புறமா ரெண்டு மேஸ் எடுத்துக்கலாம் இதை வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க எட்டு ஏலக்காய் அதுக்கப்புறமா ஒரு எட்டு கிராம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க சோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இந்த சிக்கன் புலாவ் செய்யிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் அதுக்கு அப்புறமா நான் இந்த சிக்கன் புலாவ் செய்யிறதுக்கு 1/2 kg சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த சிக்கன் குக் பண்றதுக்காக இது கூட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணியே அதிகமாக சேர்க்கறேனா நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் அந்த ரைஸ் வேக வைக்க போறோம் சோ அதனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த சிக்கனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க ஒரு 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணா போதும் அதுக்கப்புறமா நான் இந்த சிக்கன் புலாவ் செய்யிறதுக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்டோட ரைஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரைஸ் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்து நம்ம இந்த ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சாதான் ரைஸ் குக் ஆகி வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல லாங் ரைனாக கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ரைஸ் ஊற வச்சிடாதீங்க அப்புறம் ரைஸ் குக் ஆகி வரும்போது உடஞ்சி போயிடும் ஸோ ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த ரைஸ் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் குக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுது சிக்கனும் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு இப்போ நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய இந்த சிக்கன் பீசஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணி தான் ரைஸ் வேக வைக்க போகிறோம் ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க சிக்கன் ஸ்டாக் எடுத்து தனியாக வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் புலாவ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க பேன் ஹீட் ஆனது இதில் 1/4 கப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம்
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கலாம். சிக்கன் ஸ்டாக் வந்து நீங்கள் ரைஸோட குவான்டிட்டியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 கப் ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 கப் சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்துருக்கதால எனக்கு 5 கப் சிக்கன் ஸ்டாக் தேவைப்படுது. ஆனால் எனக்கு இன்றைக்கி 3 கப் தான் சிக்கன் ஸ்டாக் கிடச்சதால நான் பேலன்ஸ் 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் சிக்கன் ஸ்டாக் பத்தலைன்னா நீங்களும் தண்ணி ஆட் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட ரைஸும் நம்ம சேர்த்திருந்த தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈக்குவலாக வந்திருக்கு. ரைஸும் வந்து ஒரு 50% வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரைஸை வந்து இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரைஸை தம் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நம்மளோட ரைஸ் பேனை வச்சுட்டு இந்த ரைஸை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போது ரைஸ் தம் போட்டு 15 மினிட்ஸ் ஆகுது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த ரைஸை வந்து உடஞ்சி போகாத அளவுக்கு நல்ல மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சிக்கன் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ளேம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்மளோட சமையல் கிச்சனில் மைல்டான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சிக்கன் புலாவ் ரெசிபி தான் பார்த்தோம். இந்த புலாவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி இது நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.